தற்பொழுது அமைச்சர் ஓ எஸ் மணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். அதாவது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருந்த பொழுது, அவர்களை பற்றியும் கடுமையான பலவிதமான பல பேருடைய விமர்சனங்கள் வந்தது. அப்பொழுதெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார்கள். தொடர்ந்து அது போன்ற பிரச்சனைகள் எழுகிற போதெல்லாம் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார்கள். உடனே பத்திரிகை உலகமும் எதிர்கட்சிக்காரர்களும் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த நாட்டில் பேசுவதற்கு சுதந்திரம் இல்லையா, இது ஜனநாயக நாடு இல்லையா, கருத்து சுதந்திரம் இல்லையா, நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாதா, உடனே வழக்கா, உடனே நீதிமன்றமா என்று பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் பொறுத்து கொண்டிருக்கிறார், பேசுவதை தாங்கிக் கொண்டிருக்கிறார். யார் எது சொன்னாலும் அவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறார். ஆனால் இதற்கு ஒரு அளவு இருக்கிறது, அளவுக்கு மீறி போகக்கூடாது. இதை தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு என்று வள்ளுவரே அன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அதிமுக தோத்ததுக்கான காரணங்கள் என்னன்னு தொடர்ந்து பேசப்பட்டு வருது. நேற்று செல்லூர் ராஜு வந்து குறிப்பிட்டிருக்காரு, அது மாதிரி பாஜகவோட இணக்கமாக செயல்பட்டதுனால இந்த தோல்விக்கான மூல காரணமே சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்க? அதாவது இந்த கேள்வியை நீங்க அவர்கிட்டயே கேட்டீங்கன்னா தமிழக முதல்வரை தொடர்ந்து வந்து ஒரு வெற்றி பெற்றதை வந்து கொச்சைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு டிடிபி தலைவர் சொல்றாரு. ஏன்னா 20 நோட்டு வந்து கொடுத்து விநியோகம் செய்து கள்ளத்தனமாக வெற்றி பெற்றவர்கள் கொச்சைப்படுத்துறாரு சொல்றாரு. மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர், எப்படி 20 நோட்டு கொடுத்தாலும் ப்ரூவ் பண்ண முடியாம எப்படி தொடர்ந்து அமைச்சர் முதல்வரை ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும்? எனக்கு தெரிந்தவரை இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் திருமங்கலம் ஃபார்முலா என்று ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தார். அதற்கு பிறகு இப்பொழுது தினகரன் ஃபார்முலா என்கிற புதிய ஃபார்முலா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். உங்களோட பிரதான எதிரியும் சட்டப்பேரவையில் திமுக தான், தினகரனும் உள்ள வரப்போறாரு, அவரையும் பிரதான எதிரியாக தான் பார்ப்பீங்களா, இல்ல அவர் வந்து அதிமுகவோட சற்று இணக்கமாக வந்தார்னா இணங்கி போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? சட்டமன்றம் கூடட்டும், நிகழ்ச்சிகள் தொடங்கட்டும், நிலவரத்தை நீங்களே கண்ணூர பார்ப்பீர்கள். முன்னாள் அமைச்சர் அழகிரி அவர்கள் வந்து திமுக செயல் தலைவர்களையும் வெற்றி பெற முடியாது, கூட்டணி கட்சிகளும் கடுமையாக விமர்சனம் எப்படி சார் அவர் தம்பியை அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, அவர் கட்சியை அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, அவர் மூத்தவருங்கிற முறையில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் சென்னை கலைவாணர் அரங்கில் இருந்து தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். இவர் பேசிய அனைத்தும் பின்வரும் செய்தி தொகுப்பில் நாம் விரிவாக பார்ப்போம்.